இப்ப நாமும் இந்த ஆண்டாளின் வழி நிற்பதற்காக உயர்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை சிற்சில அனுஷ்டானங்களாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசையிலே தொண்டின் ஆராதனை. அப்படின்னா நாமெல்லாம் எம்பெருமானிடத்துல பக்தி பார்ட் டைமா இருக்கும், ஆனா ஃபுல் டைமா எம்பெருமானிடத்துல கோயிலிலே குடிகொண்டிருப்பவர்கள் உண்டு, அனவரதம் அவருடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டிருப்பவர்கள் உண்டு. அதுவும் நாம என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு வரதுக்கே சமமா இருக்கிற இடங்கள்ல கைங்கரிய பண்றவர்கள் உண்டு. இன்றைக்கும் அந்த கணத்திலேந்து இழுத்து எம்பெருமானுக்கு சுமந்து கொண்டு போய் சேர்க்கிற கைங்கரியம் பண்ணுபவர்கள் உண்டு. ஒரே ஒரு நாள் தூக்கி வச்சாதான் தெரியறது அப்பா இங்க பிடிச்சிருந்தது. ஆனா அவர்கள் நாள்தோறும் நன்னீர் சுமந்துன்னு காண்பிக்கிறார். மனமாசு தீரும் அறிவினையும் சாரா தனமாய தானே கைகூடும், புனமேய பூந்துழா யானடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்பார் தமர். ஸ்ரீரங்கத்துல காவேரியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வருவா, அந்த குடத்தை ஒரு நிமிஷம் உத்து பார்த்தாலே மயங்கி விழுந்துருவோம். இவ்வளவு பெரிய குடமா, இத்தனை தீர்த்தம் எடுத்துன்னு வர வேண்டியிருக்கா. அந்த மாதிரி ஒரு 10 குடம் எடுத்துன்னு வரணும். அது ஒவ்வொரு தடவையும் ரெண்டு ரெண்டு தடவை போயிட்டு வரணும். இங்கேருந்து திருக்காவேரி எங்க இருக்கு, அதுவும் இப்ப கொஞ்சம் தள்ளி போயிருக்கா, அங்கேருந்து ஸ்ரீரங்கநாதனை கொண்டு வந்து சேர்க்கணும். எவ்வளவு உன்னதமான ஒரு கைங்கரியம். அந்த கைங்கரியம் அதை பார்த்து பண்ற செய்ய நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த கைங்கரிய பரர்களை பல ஊர்களில் பல திவ்ய தேசங்களில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு வரக்கூடியவர்களை தாமும் தேர்ந்தெடுத்து அந்த சுவாமிகளிடத்தில் விண்ணப்பம் பண்ணி பிரார்த்தித்து அவர்களை நாம் இங்கே எழுந்துள்ள செய்து அவர்களுக்கு நம்மால் முடிந்திருக்கக்கூடிய ஒரு சிற்சில தொண்டாக நம்முடைய உபகார ஸ்மிருதியை வெளியிடுக. அவளுக்கு ஈக்குவலாக நாம் பண்ண முடியாது, அது எம்பெருமானையே கொடுத்தாலும் சரிபடாது, போராது. அவர்களுக்கு அவர்களை நாம் மனதாலே கொண்டாடும் விதமாக, அவர்கள் செய்திருக்கக்கூடிய தொண்டை நாம் ஆராதிக்கும் விதமாக ஆண்டாள் எப்படி தொண்டர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் கொண்டாடும்படியான வார்த்தையாக சொல்லி போந்தாலோ, நாமும் நாம் ஆட்சியும்படியான ஒரு கைங்கரியமாக, அடியார்களுக்கு அடியவராக இருக்கும்படியான ஒரு கைங்கரியமாக, தொண்டு செய்பவர்களுக்கு நாம் அடிமைங்கிறத காண்பிக்கக்கூடிய கைங்கரியமாக தொண்டின் ஆராதனை அப்படிங்கிறத நாம் இங்கே தொடங்கி நிற்கிறோம். இதில் 30 நாளும் அந்த சுவாமிகளுக்கு பண்ண இருக்கக்கூடிய விஷயம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற பாக்கியம். அவர்களை சேவிப்பதே நமக்கு பெற்ற பாக்கியம். ஆனால் அவர்கள் நாள்தோறும் செய்யக்கூடிய கைங்கரியத்தை இன்னைக்கு ஒரு நாள் நமக்காக இங்கே விட்டு வந்திருக்கிற செய்யே, இதுவே அந்த எம்பெருமானுடைய அருளோடு வந்திருக்கான்னு அர்த்தம். இப்போ அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லி அந்த தொண்டின் ஆராதனையாக இருக்கக்கூடிய அடியார்களை போற்றுவிக்கக்கூடிய செய்கை கொஞ்சம் எல்லாரும் கடைசியில் முடிகிற வரைக்கும் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் மட்டும் வைத்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சுவாமி சாதித்தபடி இன்னைக்கு நமக்கு வந்திருக்கும் ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே பெரு ஸ்ரீபெரும்புதூர் மணவாள கிடாம்பி ஸ்ரீனிவாசன் சுவாமி எம்பெருமானாருக்கு அணுக்கராய் இருந்த கிடாம்பி ஆப்சான் வம்சத்திலே உதித்தவர். இவருடைய பூர்வர்கள் பலரும் ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானாருக்கு திருமடைப்பள்ளியும் வஸ்திர கொட்டடி என்று சொல்லக்கூடிய வஸ்திரங்களை பாதுகாக்கக்கூடிய அறையையும் கிரமேண நிர்வாகம் செய்து வந்தார்கள். அந்த வழியில் வந்த இந்த சுவாமியும் பன்னெடுங்காலமாய் ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானார் சந்நிதியிலே கைங்கரியங்கள் பல புரிந்து வருகிறார். மடைப்பள்ளி கைங்கரியம் என்ன, சந்நிதியிலே பரிசாரக கைங்கரியம் என்ன, அது தவிர தாயார் சந்நிதியினுடைய முறைகள் என்று பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணி வருகிறார். இந்த சுவாமிக்கு இந்த விருது கொடுப்பது உன்னதமான காரியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாயம். சுவாமி ராமானுஜருடைய பெருமைகளை பார்த்தோம். சுவாமி ராமானுஜர் அவதரித்த ஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர். அங்கிருந்து நமக்காக எழுந்துள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். அவர் செய்யக்கூடிய கைங்கரியங்களில் நம்மையும் ஒரு க்ஷணம் நினைத்திருக்கும்படியாக பிரார்த்தித்து நிற்போம். அவர் நாள்தோறும் எம்பெருமானுக்கு எம்பெருமானாருக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் இன்னும் மேன்மேலும் தொடர்ந்து வளர வேண்டும் என்னும்படியாக பிரார்த்திப்போம். நீங்கள் எல்லாரும் 5-6 பேர் வந்தாலும் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விதித்ய தீரக நாமானி க்ருத்வா அபிவதன் யதாஸ்தே
धाता पुरस्तात्यमुदा जहार चक्र प्रविद्वान् प्रतिसदस्रः तमेवं विद्वान् अमृत इह भवति नान्यः पन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनाहं महिमानः सजन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः।